லேப்டாப் டெஸ்க்டாப் ரெண்டுமே கம்ப்யூட்டர் தான். நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது இதில் எது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். யூஸ்வலாக வந்து லேப்டாப் அப்படிங்கிறது போர்ட்டபிளுக்காக டிசைன் பண்ணது, மீன்ஸ் நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். டெஸ்க்டாப் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதை தாண்டி இது ரெண்டுக்குமான நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்கள், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். நம்ம நிறைய நேரங்களில் வந்து இந்த லேப்டாப் டெஸ்க்டாப் அப்படி பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஈக்குவலாக இருந்த மாதிரி இருக்கும். ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ராசஸர், சேம் கிராஃபிக்ஸ் கார்டு, சேம் மெமரி, இது எல்லாமே வந்து சேமாக தான் அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில நேரத்தில் நினைக்கலாம் அப்போ ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் எப்போவுமே டெஸ்க்டாப் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், லேப்டாப் வந்து அதோடைய சேம் ஈக்குவலான கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து சேம் ஈக்குவலான கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் கூட டெஸ்க்டாப்புக்காக ஒரு பொருளை வடிவமைக்கும் போது வேறு விதமாக வடிவமைச்சிருப்பாங்க, அதே பொருளை வந்து லேப்டாப்புக்காக வடிவமைக்கும் போது வேறு மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரேமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ரேம் ஒரு மாதிரி இருக்கும், லேப்டாப் ரேம் வேறு மாதிரி இருக்கும். ஈவன் கிராஃபிக்ஸ் கார்டும் கூட டெஸ்க்டாப்பில் போடுற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், லேப்டாப்பில் போடுற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய சைஸ், லேப்டாப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறனால எல்லாத்தையுமே வந்து சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே சின்னதாக்குவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து சேம் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் கூட பொதுவாக உங்களுக்கு டெஸ்க்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது அப்கிரேடபிலிட்டி. அதாவது நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமா? பொதுவாக டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ வந்து நாம் ஒரு டெஸ்க்டாப் வாங்கியிருக்கிறோம், நீங்கள் அதை அசம்பிள் பண்ண டெஸ்க்டாப் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் பொதுவாக டெஸ்க்டாப் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், அதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் லேப்டாப் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களால் பெரிய அளவில் அதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் ஸ்பாட் இருந்தது அப்படின்னா உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் போட்டுக்க முடியும். அதே மாதிரி வந்து உங்களுடைய மெமரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும்னு நினச்சிக்கோம்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். பட் ஆனால் பெரிய அளவில் உங்களால் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. கிராஃபிக்ஸ் கார்டோ அல்லது வந்து ஒரு ப்ராசர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா லேப்டாப்பில் அது சாத்தியமே கிடையாது. ஆனால் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கின ஒரு காம்போனன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஓகே 1-2 நான் மாற்றலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த விதத்தில் டெஸ்க்டாப் வந்து அதிகமான ஆப்ஷன்ஸை கொடுக்கும், லேப்டாப்பில் வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் சேம் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் கூட பொதுவாக லேப்டாப்புடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லேப்டாப்பில் வந்து எல்லாமே காம்பாக்டாக அவங்க டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரொம்ப அதிகமான டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொருளை வந்து சின்னதாகணும், அதே நேரத்தில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கிறனால பொதுவாக உங்களுக்கு லேப்டாப்புடைய ப்ரைஸ் வந்து அதனுடைய சேம் ஈக்குவலான டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் பெரிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இன்பில்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, கீபோர்டு இருக்கும், ட்ராக் பேட் இருக்கும். அதுவே வந்து நம்ம டெஸ்க்டாப் பக்கம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் நம்ம விருப்பமான ஸ்க்ரீன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், விருப்பமான கீபோர்டு செலக்ட் பண்ணிக்கலாம், மவுஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேப்டாப் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு லிமிட்டடாக ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும். டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம விருப்பமான அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது நமக்கு வைக்கிறதுக்கு அதிகமான இடம் தேவைப்படும், லேப்டாப் அப்படிங்கிறது நம்ம காம்பாக்டாக சின்னதாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் பெரிஃபெரல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது, நம்மகிட்ட சாராளமாக உங்கள்கிட்ட இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே டெஸ்க்டாப் யூஸ் பண்ண முடியும். பட் இடம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து லேப்டாப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். பவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது பொதுவாக லேப்டாப் வந்து கம்மியான பவர் யூஸ் பண்ணும். நமக்கு வந்து லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது பேட்டரியில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கனால ரொம்ப கம்மியான பவர்லேயே ஓரளவு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் டெஸ்க்டாப் பக்கம் வந்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பவர் எடுக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கரண்ட் பில்லை வந்து அது கொஞ்சம் கை வைக்காமல் உங்களால் வந்து என்ன செய்ய முடியாதுனா டெஸ்க்டாப் வந்து பொதுவாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது. லேப்டாப்ஸ் பொதுவாக வந்து பெரிய அளவில் வந்து அதிகமாக பவர் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு சிம்பிளான பவர்லேயே வந்து லேப்டாப் நல்லாவே ஒர்க் ஆகும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதாவது என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள்
கையில் கொண்டு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிச்சினாலோ அல்லது கை தவறி கீழே விழுந்துருச்சினாலோ உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்ல ஒரு சில நேரத்தில் அதை சரி பண்ணுறதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி பண்ண முடியாமலே கூட போயிடலாம். ஏன்னா வந்து அதனுடைய சைஸ் நம்ம அதை கேரி பண்ணும்போது கவனக்குறைவாக இருந்தோம்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே விழுந்து உடையிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லேப்டாப் தேவை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் லேப்டாப் வாங்கணுமே தவிர மற்றபடி வந்து நம்ம பொதுவாக டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நமக்கு மிகப்பெரிய ஒரு செலவை வச்சிடக்கூடும். கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது நமக்கு லேப்டாப்பில் வந்து அவங்க ஒரு கூலிங் சிஸ்டம் உள்ள கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒருவேளை லேப்டாப்பில் ரொம்ப ஹெவி ஒர்க் அடிக்கடி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாகவே லேப்டாப்பில் வந்து அந்த ஃபேன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ்ஷுன்னு வேகமாக சுற்றி உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து இப்படி வெளியே தள்ளுறதுக்கு அதை ட்ரை பண்ணுறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஹெவி ஒர்க் லேப்டாப்பில் ஒரு சிலதில் பண்ண முடியும் தான். ஆனால் அப்படி பண்ணும்போது லேப்டாப் வந்து பயங்கரமாக சூடாகும், அந்த சூடை வந்து அது வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் லேப்டாப் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னலாக வந்து உள்ளே இருக்கிற அந்த பொருட்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே சூடாகி சூடாகி அந்த சூடு வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பொருட்களில் பரவி அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். பட் அதே நேரத்தில் ஒரு இன்டென்சிவான ஒர்க் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கான அந்த விஷயம் வந்து டெஸ்க்டாப்பில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே அந்த எவ்வளோ இன்டென்ஸான ஒர்க் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணாலும் கூட அது ரொம்ப ஈஸியாக அந்த கூலிங் சிஸ்டம் வந்து அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரு லிக்விட் கூலிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த மாதிரியான ஹை லெவலான பெர்ஃபார்மன்ஸை வந்து அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ லேப்டாப்பில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் அது பண்ண தான் செய்யும். பட் ஆனால் அது உருவாக்குற சூடு ஒருவேளை உள்ள இருக்கிற பொருளை பாதிக்கக்கூடும். ஆனால் நம்ம அதே விஷயத்தை டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது எந்த விதமான பொருளையும் அதிகமாக பாதிக்காமல் அது வந்து அதே விஷயத்தை செஞ்சு முடிக்கும். ரிப்பேரபிலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது பொதுவாக நமக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஒரு சில விஷயங்களை நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியும். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பேர் பண்ண முடியும் தான் அப்படின்னாலும் நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையுமே ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து மொத்தத்தில் போர்டு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து போயிடும். ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மொத்தமாக போர்டே மாற்ற வேண்டியது இருக்கும். பட் நமக்கு வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு காம்போனண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு காம்போனண்ட்டை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து டெஸ்க்டாப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி பண்ண முடியும். லேப்டாப் அப்படிங்கிறது ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஒரு சில நேரத்தில் பண்ண முடியாமலும் கூட போகலாம். எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பொதுவாக டெஸ்க்டாப்பில் வந்து எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி வந்து நிறைய இருக்கும். நீங்கள் பொதுவாக அந்த சிபியூல பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஎஸ்பி உங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு இருக்கும். அதே மாதிரி மற்ற அவுட்புட் இன்புட் எல்லாமே நிறைய இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் லேப்டாப் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்போது நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு அல்லது அதிகபட்சம் ஒரு மூணு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேராகி போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹை அண்ட் லெவல் லேப்டாப்புக்கு போனால் தான் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ அவுட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து லிமிட்டடாக தான் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டிக்கு வந்து நமக்கு போர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப் வேணுமா லேப்டாப் வேணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்போது பொதுவாக டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதாவது ஹார்ட் டிஸ்க் உள்ள வந்து நமக்கு போர்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள வந்து நம்ம இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம தாராளமாக அடுக்கி வச்சிடலாம். நமக்கு எவ்வளோ தேவைனாலும் அந்த மாதிரி அடுக்கி உள்ள நம்ம வந்து வச்சிட முடியும். ஆனால் லேப்டாப் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஒரே ஒரு போர்ட் தான் வந்து அவங்க ஸ்டோரேஜுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு போர்ட்டில் அது சப்போர்ட் பண்ணுற அந்த டிவைஸில் அதிகபட்சம் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம உள்ளே போட முடியுமோ அவ்வளோ தான் போட முடியும். அதுக்கு மேலே நம்ம போட முடியாது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்டர்னலாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதும் வந்து பொதுவாக டெஸ்க்டாப் அப்படிங்கிறது நிறைய வச்சுக்கலாம், லேப்டாப்பில் வந்து கம்மியாக தான் வைக்க முடியும். கேமிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது நான் வந்து எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணாமல் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு கேமிங்காக தான் இதை வாங்குறீங்க அப்படின்னா கோ ஃபார் டெஸ்க்டாப். ஸோ கேமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து டெஸ்க்டாப் தான் வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி வருது, நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லேப்டாப் வாங்குற அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு டெஸ்க்டாப் வந்து அதை விட பல மடங்கு அதிக பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்க்டாப் வந்து உங்களால் வந்து ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிட முடியும். ஸோ அதனால் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே வந்து லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப்ஸ் வருது. பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் அளவுக்கு வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேப்டாப்பில் இருக்காது. ஸோ கேமிங் தான் உங்களுடைய கன்சர்ன் அப்படின்னா யூ கோ ஃபார் டெஸ்க்டாப்.
ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்குற காசுக்கான வேல்யூ அதில் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதே நேரத்தில் வந்து லேப்டாப் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணணும். அந்த பர்பஸை டெஸ்க்டாப்பால் சாதிக்க முடியும், டெஸ்க்டாப் அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லேப்டாப் தேவை, நீங்கள் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டும் நீங்கள் லேப்டாப் வாங்க. அதர் தான் தட், ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதை விட்டு நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் மாறப்போகிறது இல்லை அப்படின்னா, நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா, யூ கோ ஃபார் டெஸ்க்டாப். அதுதான் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவும் பட்ஜெட் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.